தேனி மாவட்டம் பெரியகுளம் நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் மழைநீர் செல்லும் வடிகால் கால்வாய்களை சுத்தப்படுத்தும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் சரவணகுமார் துவக்கி வைத்தார். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை துவங்க உள்ள நிலையில் மழைநீர் வடிகால் வாய்க்கால்களை தமிழக அரசு பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள வடிகால் மற்றும் மழைநீர் செல்லும் கால்வாய் சுத்தப்படுத்தும் விழா முன்னிட்டு பெரியகுளம் நகராட்சிக்குட்பட்ட 30 வார்டுகளிலும் உள்ள மழைநீர் வடிகால் செல்லும் வாய்க்கால்களை சுத்தப்படுத்துவதற்காக இன்று பெரியகுளம் நகராட்சி ஆணையர் பாலமுருகன் மற்றும் பெரியகுளம் சட்டமன்ற உறுப்பினர் துவக்கி வைத்தார். இதனிடையே பெரியகுளம் 1வது வார்டு பகுதிகளில் தொடர்ந்து பாதாள சாக்கடையில் ஏற்பட்டுள்ள அடைப்பை ரோபோ இயந்திரம் மூலம் நீக்கும் பணியையும் மேற்கொண்டனர். மேலும் தொடர்ந்து பொதுமக்களிடம் கொரோனா பரவலை தடுக்கும் விதமாக கடைகள் மற்றும் வணிக நிறுவனங்களுக்கு விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களை வழங்கினார். பிளாஸ்டிக் பயன்பாட்டை தடுக்கும் விதமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் நகராட்சி நிர்வாகத்தினர் மேற்கொண்டனர்.